டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கதை வழி அறமொழி. ஒரு மலையடிவாரத்திலே ஒரு மறைவான பகுதியில் ஒரு திருடன் வாழ்ந்து வந்தான். அவன் நோய்வாய்ப்பட்டு தன்னால் முடியாத நிலையிலே தன்னுடைய இளைய மகனை அழைத்து, மகனே, நீ என்னுடைய தொழிலை நீதான் செய்ய வேண்டும் என்று அந்த திருடுகின்ற அந்த நுட்பம் அனைத்தையும் அந்த தன்னுடைய இளைய மகனுக்கு சொல்லி கொடுத்தான். ஆனாலும் ஒன்றை கூறினான், அதாவது மகனே, நீ செல்கின்ற பொழுது தேவாலயங்கள் மற்றும் பொது இடங்களிலே இந்த போதனைகள் செய்வார்கள் பெரியார்கள், அப்படியான இடங்களில் நீ காதிலே பஞ்சை அடைந்து விட வேண்டும், அதை மட்டும் மறக்காதே என்று விட்டான். அந்த இளைய மகனும் அவனும் திருடுவதற்கு சென்று அப்படியே திடீர் கொண்டு வருகிறான். வழக்கம் போல் இந்த செயற்பாடு நடக்கிறது. ஒரு நாள் அவன் செல்கின்ற பொழுது ஒரு ஆலயத்திலே சமய சொற்பொழிவு நடந்தது. அங்கே அந்த பெரியார் நல்ல கருத்துக்களை, அறக்கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதை கேட்டபொழுது இவருக்கு பெரிய ஆச்சரியமாக போய்விட்டதோட, இப்படியெல்லாம் இருக்கிறதா, எனக்கு இது ஒன்றும் தெரியாமல் போய்விட்டது, என்னுடைய தந்தையார் எதையுமே சொல்லித்தரவில்லையே, அதற்காகத்தான் காதலை பஞ்சு அடைக்க சொன்னாரோ என்றவாறு அவன் யோசித்து விட்டு அந்த சொற்பொழிவு முடிந்த உடன் அந்த பெரியாரிடம் ஓடி சென்று, சுவாமி, நான் இப்படியாக ஒரு கூடாத வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன், திருட்டுத்தான் என் தொழில், ஆனால் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய அறக்கருத்துக்கள் எல்லாம் கேட்கின்ற பொழுது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, நான் திருந்துவதற்கு என்ன வழி என்று கேட்டார். உடனே அந்த பெரியார் சொன்னார், மகனே, நீ பொய் சொல்லலாகிய பாவம் ஒன்றையாயினும் தவிர்த்து நட என்று சொன்னார். சரி என்று அவன் அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தன்னுடைய திருட்டு தொழிலை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அரண்மனையிலே திருடுவதற்காக போய் காத்திருக்கிறான். அங்கே அரசனும், அந்த நாட்டு அரசனும் மாறு வேடத்திலே வருகின்றான். இவனை கண்டதும், இந்த திருடனை கண்டதும், யார் நீ, ஏன் வந்தாய்? உடனே அந்த திருடன், நான் ஒரு கள்வன், நான் களவெடுக்க வந்திருக்கிறேன். அரசனுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. என்னப்பா இது, இப்படி சொல்கிறான், சரி சரி நானும் களவெடுக்கத்தான் வந்தேன் என்றொன்னே அந்த திருடன் சொன்னான், சரி நாங்கள் இருவருமாக சேர்ந்து களவெடுப்போம், அதிலே ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கொள்வோம், நல்லது. மகனே, நான் எனக்கு கொஞ்சம் வயது போய்விட்டது, ஆகவே நீ உள்ளே சென்று திருடிக்கொண்டு வா, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றான். திருடன் உள்ளே போனான். அங்கே அந்த களஞ்சிய சாலையிலே பெருமதி மிக்க மூன்று இரத்தினங்கள் இருந்தது. இப்பொழுது அவன் சோதித்தான், அந்த மூன்று இரத்தின கற்களையும் கொண்டு போனால் அதை பாகம் பண்ணுவது அது கடினமாக இருக்கும், பிரச்சனை வரும், ஆகவே இரண்டு இரத்தின கற்களை எடுத்து கொண்டு வந்து அரசனுக்கும் அவ்வாறே சொல்லி அந்த அரசனிடம் ஒரு கல்லை கொடுத்து விட்டு அவன் போகிறான். அப்பொழுது இந்த அரசன் அவருடைய பேர் விவரங்கள் ஊர் எல்லாத்தையும் அறிந்து கொண்டான். அடுத்த நாள் அரசசபை தொடங்கிய போது அந்த களஞ்சிய பொறுப்பாளர் ஓடி வாரர், அரசே, எங்களுடைய களஞ்சியத்திலே இரவு களவு போய்விட்டது. களவு போய்விட்டதா, என்ன களவு போய்விட்டது? பெருமதி மிக்க இரத்தினங்கள், அந்த மூன்று இரத்தினக்கிற்கும் களவு போய்விட்டன. அப்படியா, இப்பொழுது கையை தட்டி சேவகர்களே அந்த நபரை அழைத்து வாருங்கள். இப்பொழுது கள்வன் அங்கே பயந்து வருகிறான். இப்பொழுது கள்வனை பார்த்து சொல்கிறான், நீ நடந்ததை கூறும், இரவு நடந்ததை கூறும். கள்வன் சொன்னான், நேற்று நாங்கள் களவுக்கு வந்தேன், மூன்று இரத்தினக்கள் இருந்தன, அதில் ரெண்டு இரத்தினக்கற்களை தான் நான் எடுத்தேன், ஒன்றை விட்டு வந்தேன். இப்பொழுது நிலைமையை புரிந்து கொண்ட அந்த களஞ்சிய பொறுப்பால் ஓடி வந்து, அரசே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இப்படி ஒரு தவறு செய்ய மாட்டேன் என்றார். உடனே அரசன், இல்லை, உனக்கு சிறை தண்டனை, இந்த திருடனுக்கு இந்த பொறுப்பை, உன்னுடைய களஞ்சிய பொறுப்பை கொடுத்து விடு, அவன் தான் உண்மையை சொல்லுவான். மகனே, நீ உண்மையாக நடந்து கொள், உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்று தீர்ப்பளித்தார் அரசன். வணக்கம்.